ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சின்ன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிவ் அவே கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 questions நம்ம இன்னும் கேட்காமல் இருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்க போகிறேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் இருந்து தான் நான் வந்து ஒரு 3 questions கேட்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேல் வந்து எந்த கலர்லாம் ஃப்ளவர் செய்யும்போது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால் ஹங்கிங் மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கார்ட்போர்டு மாதிரி குட்டியாட்டு சர்க்கிள் மாதிரி நான் வந்து பண்ணி அதில் வந்து க்ளூ வச்சு நான் வந்து ஒட்டியிருப்பேன். அதுவும் என்ன கலர் ஃப்ளவர், என்ன கலர் கலர் சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை என்ன ஃப்ளவர் அப்படின்ட்டு சொன்னாலும் ஓகே தான். ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே கடைசியாட்டு சொல்லுவேன், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஆனால் அதை தள்ளி பார்த்திங்கன்னா, நான் வால் ஹேங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளவர்லாம் பிடிச்சிருக்கு, எந்த வால் ஹேங்கிங்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டைமில் சொல்லும்போது நான் வந்து என்ன கையில் வச்சு செஞ்சிட்ருந்தேன், அதாவது என்ன ஃப்ளவர் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லணும். ஃப்ளவர் சொல்லாட்டாலும் அது என்ன கலர் அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த 3 questionக்கு ஆன்சரை வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் எதுலெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ் அவே இதோடி 10 questions வந்து நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிஃப்ட்டு வந்து நம்ம இப்போ வாங்கியாச்சு, கிவ் அவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன், அந்த வீடியோ தான் அதுக்கப்புறமேட்டு வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிவ் அவே வின்னர்ஸை வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10 questionக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பேப்பரில் ஏதாவது எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதையும் மாதிரி எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாளையோடு நம்ம கிவ் அவே முடியுது, அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம ஷேர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணிடுங்க. தேங்க்யூ.